ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? பிளாக் ஃபங்கஸ் இன்ஃபெக்ஷன் பற்றி நம்ம எல்லாருமே ஓரளவுக்கு நாலேஜை இந்நேரம் கேதர் பண்ணியிருப்போம். ஸோ அது எந்த அளவுக்கு ஒரு ஆஃப்டர் எஃபெக்ட் ஆஃப் COVID-19 இருக்குது அப்படிங்கிறத நம்மளை நிறைய பேருக்கு இந்நேரம் தெரியும். பட் இப்போ புதுசாக ஒரு டிஃப்ரெண்ட்டான இன்ஃபெக்ஷன் மறுபடியும் ஃபார்ம் ஆயிருக்கு. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒயிட் ஃபங்கஸ். இந்த ஒயிட் ஃபங்கஸ் இன்ஃபெக்ஷன் வந்து பிளாக் ஃபங்கஸ் இன்ஃபெக்ஷனை விட ரொம்பவே டேஞ்சரஸ் ஆனது அப்படின்னு இதை பற்றி ஸ்டடிஸ் பண்ணிட்டு இருக்கக்கூடிய டாக்டர்ஸ் எல்லாருமே சொல்லியிருக்காங்க. ஸோ பேசிக்கலி பிளாக் ஃபங்கஸ் யார் யாருக்கு வரும், ஸோ இது எதனால வருது, ஸோ இந்த இன்ஃபெக்ஷன்லேருந்து நம்மளை எப்படி பாதுகாத்துக்கலாம் இப்படிங்கிறத ஒரு ஷார்ட் ரீகேப்பாக நான் சொல்லிடுறேன். அப்படி அதை பற்றி தெரிஞ்சுக்கிட்டதுக்கப்புறமா அது என்னது ஒயிட் ஃபங்கஸ் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். மியூகோர் மைக்கோசிஸ் அப்படின்னா மெடிக்கலி அவங்களோட டேர்ம்ஸில் சொல்லக்கூடிய இந்த ஒரு இன்ஃபெக்ஷனை நம்ம கொலோக்கியலேயே சொல்லக்கூடிய நேம் தான் பிளாக் ஃபங்கஸ். ஸோ இந்த ஒரு பிளாக் ஃபங்கஸ் இன்ஃபெக்ஷன் வந்து ஒரு ரேரான இன்ஃபெக்ஷன் தான். அதாவது அடிக்கடி இது ரிப்போர்ட் பண்ணப்படாது. எப்படி சொல்கிறது, 10 லட்சத்தில் ஒருத்தருக்கு தான் வரும் அப்படின்ற ஒரு ஸ்டடி கூட இருக்குது. பட் வந்துச்சுன்னா ரொம்ப சிவியரான இன்ஃபெக்ஷன். சிவியரிட்டி எந்த அளவுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 50% டெத் ரேட் இருக்கும். ஸோ ஒருத்தருக்கு வந்துச்சுன்னா 50% அவர் இறக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகம். ஃபஸ்ட்டு டெல்லி, மகாராஷ்டிரா, குஜராத் இப்படி நார்த் இந்தியன் ஸ்டேட்ஸில் மட்டுமே பரவிட்டு வந்திருந்த இந்த ஒரு கருப்பு பூஞ்சை நோய் இப்போ வந்து தமிழ்நாடையும் தாக்க ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இந்த ஒரு பிளாக் ஃபங்கஸ்னால கிட்டத்தட்ட இப்போ வரைக்கும் 9 பேர் வந்து நம்மளோட தமிழ்நாட்டில் பாதிக்கப்பட்டிருக்காங்க. இதில் முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா 3 பேர் வந்து அட் ப்ரெசன்ட் கொரோனானால பாதிக்கப்பட்டு ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு வர்றவங்க. ஆனால் மிச்சம் உள்ள 6 பேர் வந்து ட்ரீட்மெண்ட் எடுத்து கொரோனாலேருந்து விடுபட்டு வீட்டுக்கு போனவங்க. ஸோ பேசிக்கலி கொரோனானால ஆல்ரெடி பாதிக்கப்பட்டு ரெக்கவர் ஆனவங்களாக இருந்தாலும் சரி, இல்லை அட் ப்ரெசன்ட் அந்த ஒரு ட்ரீட்மெண்ட்டில் இருக்கக்கூடிய ஃபைட் பண்ணி வெளியே அனுப்பிச்சிடும். ஆனால் COVID-19 பாதிக்கப்படக்கூடியவங்களுக்கு முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தா அவங்களோட இம்யூனிட்டி பவர் டிராஸ்டிக்கலாக குறைஞ்சிருக்கும். அதனால அந்த ஒரு கிருமியை சண்டை போட்டு அழிக்கக்கூடிய திறன் வந்து தற்போதைய நிலைமையில அந்த உடம்புக்கு இருக்காததுனால உடனே வந்து அந்த மியூகோர்மைசிட்ஸ் வந்து நம்ம உடம்புல கலந்து இந்த ஒரு பிளாக் ஃபங்கஸ் இன்ஃபெக்ஷனை வந்து உண்டு பண்ணிடுது. சரி, COVID-19 பாதிக்கப்படக்கூடியவங்களுக்கு மட்டும்தான் இந்த இன்ஃபெக்ஷன் வருமா அப்படின்னு பார்த்தா அதுவும் இல்லை. ஸோ சாதாரணமாகவே கொரோனா இல்லாமல் ஒருத்தருக்கு வந்து அவங்களோட இம்யூனிட்டி பவர் ரொம்ப கம்மியாக இருக்குது, இல்லைனா இம்யூனோ சப்ரஸன் ட்ரக்ஸ் அப்படி இல்லைனா சில ஸ்டீராய்ட்ஸ்லாம் அவங்களோட சில மெடிக்கேஷனாக அவங்க எடுத்துக்கிறாங்க. ஸோ வேறு ஒரு விஷயத்துக்காக ட்ரீட்மெண்ட்காக அவங்க இந்த மாதிரி சில விஷயம் இந்த மாதிரி சில ஸ்டீராய்ட்ஸ்லாம் எடுத்துக்கும் போது அவங்களோட இம்யூனிட்டி பவர் கம்மியாக இருக்கும். ஸோ அவங்களுக்கும் இந்த ஒரு பிளாக் ஃபங்கஸ் இன்ஃபெக்ஷன் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ பேசிக்கலி பாடியோட இம்யூன் சிஸ்டம் ரொம்ப லோவாக இருக்கிறவங்க அண்ட் ஆல்சோ டயபெட்டிக் பேஷண்ட்ஸ், ஸோ இவங்களுக்கு வந்து இந்த ஒரு பிளாக் ஃபங்கஸ் நோய் வந்து தாக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ எல்லாரும் பயப்பட வேணாம். ஸோ இம்யூன் சிஸ்டமை நல்லா பார்த்துக்கிட்டிங்கன்னா இது வராதுன்னு சொல்கிறாங்க. அண்ட் ஆல்சோ கொரோனா பேஷண்ட்ஸ்க்கு இந்த டைமில் இம்யூனிட்டி பவர் கம்மியாக இருக்கும். ஸோ சரியானதுக்கு அப்புறம் கூட அதனால தான் அவங்களுக்கு இந்த ஒரு பிளாக் ஃபங்கஸ் இன்ஃபெக்ஷன் வந்து ஏற்படுது. ஆரம்ப கட்டத்தில் இந்த பிளாக் ஃபங்கஸ் இன்ஃபெக்ஷனோட அந்த ஒரு அறிகுறியை கண்டுபிடிச்சிட்டோம்னா இதை ட்ரீட் பண்ணுறதுக்கான வாய்ப்பும் இருக்குது, அதுக்கான மெடிசன்ஸும் இப்போ ரெடியாக இருக்குது அப்படின்னு நம்மளோட கவர்மெண்ட் சொல்லியிருக்கு. பேசிக்கலி இதோட சிம்டம்ஸ் என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டா தான் ஒருவேளை கொரோனானால நீங்கள் அஃபெக்ட் ஆகி ட்ரீட்மெண்ட்டுக்கு அப்புறம் நீங்கள் வீட்டுக்கு போய் இருந்தால் கூட ஸோ இந்த ஒரு சிம்டம்ஸை நீங்கள் அனலைஸ் பண்ணி பார்த்துட்டு நமக்கு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கா, ஸோ இதெல்லாம் சிம்டம்ஸ் இருக்கேன்னு ஒரு செக்அப்க்கு டாக்டர்கிட்ட போகலாம். ஸோ அந்த சிம்டம்ஸ் என்னென்னறதை நான் இப்போ சொல்கிறேன். ஸோ இதோட சிம்டம்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ரெட்னஸ் அரவுண்ட் த ஐஸ், நம்ம கண்ணை சுற்றி சிவப்பாக இருக்கலாம், அப்படி இல்லைனா அடிக்கடி தலைவலி வரலாம், அண்ட் அதுக்கடுத்ததாக வெரி ஹை ஃபீவர், அப்படி இல்லைனா இருமல் வந்துட்டே இருக்கலாம், இல்லைனா நம்மளோட மென்டல் ஸ்டேட் சரி இல்லாமல் ஒரு மனக்குழப்பத்திலேயே இருக்கிறதா இருக்கலாம், மூச்சு திணறல், அப்படி இல்லைனா வாமிட் எடுக்கும்போது கொஞ்சம் பிளட் ஸ்டெயின்ஸ் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது, இதில் பல்லு வந்து ஈர விட்டு கொஞ்சம் லூஸ் ஆகி இருக்கிற மாதிரி இருக்கலாம், அப்படி இல்லைனா பல்லு வலி, கண் பார்வை மங்கிறது, ஸோ இதெல்லாம் வந்து சிம்டம்ஸ் ஆஃப் இந்த ஒரு பிளாக் ஃபங்கஸ். பட் இதே சிம்டம்ஸ் தான் நிறைய பேருக்கு COVID-19 அப்பவும் இருக்கும். ஸோ இது மோரலஸ் சிமிலர் டு COVID-19 தான். ஸோ அதனால் கன்ஃபியூஷன் பண்ணிக்க வேணாம். ஸோ கிட்டத்தட்ட ஒரே மாதிரி இருந்தாலும் நம்ம ஒரு டாக்டர் போய் கன்சல்ட் பண்ணும்போது எதுன்றதை அவங்க சொல்லிடுவாங்க. இன்னும் சில சிம்டம்ஸ் பார்த்தீங்கன்னா ஒருத்தருக்கு வந்து சீக் போன் வந்து பயங்கரமாக வலிக்கலாம், இல்லை ஒன் பார்ட் ஆஃப் த ஃபேஸ் வந்து ஸ்வெல்லிங்காக இருக்கலாம், இல்லைனா பெயின்ஃபுல்லாக இருக்கலாம். ஸோ நம்ம மூக்கில் வந்து சில நேரத்தில் வந்து ஒரு பிளட் கலர் டிஸ்சார்ஜ், இல்லைனா இந்த ஒரு நோஸ் பிரிட்ஜில் பார்த்தீங்கன்னா
பார்த்தீங்கன்னா பர்பிள் கலரில் ஃபார்ம் ஆகிருக்கிறது, அப்படி இல்லைன்னா சிவியரான நோஸ் பிளாக்கேஜ், அதான் மூக்கடைப்பு, அப்படி இல்லைன்னா செஸ்ட் பெயின், ஸோ இதெல்லாம் கூட சிம்டம்ஸ் ஆஃப் இந்த ஒரு பிளாக் ஃபங்கஸ். ஸோ இந்த ஒரு பிளாக் ஃபங்கஸ் நோய் இருக்கிறவங்க வந்து டெஃபினட்டாக வந்து ஆல்மோஸ்ட் இதில் வந்து சில சிம்டம்ஸ் வந்து ஃபீல் பண்ணுவாங்க. ஸோ நீங்கள் வந்து திடீர்னு ரொம்ப ஹெவியாக மூக்கடைச்சிருக்கு, ஸோ எனக்கு பிளாக் ஃபங்கஸ் நோயா அப்படின்னு நம்ம பயப்பட வேணாம். ஸோ எல்லாமே கலந்து ஓரளவுக்கு நம்மளுக்கு அந்த ஒரு சிம்டம்ஸ் காட்டும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதுக்கு நம்ம பேசிக்காக என்ன செய்யலாம் அப்படின்னு பார்த்தோம்னா, பேசிக்கலி இது வந்து ஏரில் கலந்திருக்கக்கூடிய ஒரு விஷயம்தான் மைக்ரோசைட்டிஸ் அப்படின்றத நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன். ஸோ ரொம்ப டஸ்டியான இடத்துல போய் ட்ராவல் பண்ணுறவங்க, இல்லைனா ஒர்க் பண்ணுறவங்க, இல்லைனா மண் நிறையா வந்து ஹேண்டில் பண்ணுறவங்க, கையால் வந்து அந்த மாதிரி டஸ்ட் பொருளை தொடக்கூடிய வேலை பார்த்துட்டு இருந்தீங்கன்னா நீங்கள் வந்து ஒரு க்ளவுஸ் போட்டுக்கலாம், டபுள் மாஸ்க் போட்டுக்கலாம், அண்டு ஃபுல் ஹேண்ட் போட்டுக்கலாம். அதே மாதிரி உங்களோட பேண்ட் வந்து கீழே வரைக்கும் ஆங்கிள் வரைக்கும் இருக்கிற மாதிரி பார்த்துக்கலாம். ஸோ ஷார்ட் ட்ரௌசர்ஸ்லாம் போடாமல் நல்ல ஷூஸ் போட்டு கவர் பண்ணிக்கலாம். இது மாதிரி சில கைட்லைன்ஸ்லாம் சொல்லியிருக்காங்க. ஸோ மொத்தத்தில் வந்து நம்மளோட ஸ்கின் அண்ட் நம்மளோட முகத்து மூலமா நம்மளோட நாசி மூலமா வந்து உள்ள வந்து நம்மளோட அந்த டஸ்ட் வந்து நம்ம இன்ஹேல் பண்ணாம பாத்துக்கணும், அண்ட் ஸ்கின் மேலயும் படாம பாத்துக்கணும்னு தான் இது சொல்லப்படுது. கோவிட் 19 ட்ரீட்மெண்ட் அப்போ நீங்க ஒருவேளை ஸ்டீராய்ட்ஸ் உங்களுக்காக யூஸ் பண்ணப்பட்டிருந்துச்சு அப்படின்னா நீங்க வந்து இன்னுமே நீங்க பத்திரமா இருக்கணும். அண்ட் இன்னும் வேற சில டிசீஸ்னால பாதிக்கப்பட்டவங்க வந்து ஆன்டி இன்ஃபிளமேட்டரி ட்ரக்ஸ் அப்படி இல்லைன்னா இம்யூனோ மாடுலேட்டிங் ட்ரக்ஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டவங்க இன்னும் வந்து அவங்கள பக்கவா பாத்துக்கணும். ஸோ இவங்கெல்லாம் வந்து ஈஸிலி ப்ரோன் டு திஸ் இன்ஃபெக்ஷன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ஒரு பிளாக் ஃபங்கஸ் வந்து நம்மளோட நோஸ், நம்மளோட ஐஸ் அண்ட் நம்மளோட லங்ஸில் பரவறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. ஸோ இந்த ஒரு இன்ஃபெக்ஷன் வந்து பரவி பரவி வந்து நம்மளோட பிரெயின் வரைக்கும் போகாமல் பார்த்துக்கணும். ஸோ ஏர்லி ஸ்டேஜஸில் இந்த ஒரு இன்ஃபெக்ஷனை நம்ம கண்டுபிடிச்சி அதுக்கான ட்ரீட்மெண்ட்ஸ், அதுக்கான மெடிக்கேஷன் எடுத்துட்டோம்னா ஈஸியாக வந்து இந்த ஒரு இன்ஃபெக்ஷன்லேருந்து நம்ம விடுபட்டுடலாம். பட் பிரெயின் வரைக்கும் போயிடுச்சுன்னா இந்த ஒரு இன்ஃபெக்ஷனை கட்டுப்படுத்துறது ரொம்ப கஷ்டம் அப்படின்னு டாக்டர்ஸ் சொல்கிறாங்க. ஸோ இவ்வளோ நேரம் நான் சொன்னது எல்லாமே பிளாக் ஃபங்கஸை பற்றினது தான். ஸோ இப்போது இதுக்கு அடுத்தபடியாக எப்படி இந்த கோவிட் 19 வந்து ஒரு ஒரு வேரியண்ட்டாக மாறி வருதுன்றது நம்மளுக்கு பெரிய தலைவலியாக இருந்துச்சோ, அதே மாதிரி இந்த ஒரு பிளாக் ஃபங்கஸை நம்ம இப்போ தான் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம தெரிஞ்சுக்கிறோம் இதை பற்றி. ஸோ அதுலேருந்து நம்ம எப்படி பாதுகாத்துக்கலாம், எப்படி நம்ம இம்யூன் சிஸ்டமாக பெட்டராக்கிக்கலான்னு. ஸோ அதுக்குள்ள இதோட அடுத்த வேரியண்ட்டான ஒயிட் ஃபங்கஸ் நோய் சில பேரை தாக்கியிருக்கிறதாகவும், ஸோ இந்த ஒரு நோய் வெறும் லங்ஸை மட்டும் பாதிக்காது, ஸோ இந்த ஒரு நோய் இன்னும் சில விஷயங்களையும் இன்னும் சில ஆர்கன்ஸையும் பாதிக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது என்னன்றதை இப்போ பார்க்கலாம். என்னென்ன பார்ட்ஸை வந்து பாதிக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட நெயில்ஸ், நம்மளோட ஸ்கின், நம்மளோட ஸ்டொமக், நம்மளோட கிட்னி, நம்மளோட பிரெயின், ஏன் நம்மளோட ப்ரைவேட் பார்ட்ஸை கூட பாதிக்கும் அப்படின்னு இதை பற்றி இப்போதைக்கு கண்டுபிடிச்சிருக்காங்க. இந்த ஒயிட் ஃபங்கஸ் நோயும் வந்து ஆல்மோஸ்ட் கோவிட்டின் சிம்டம்ஸ் மாதிரியே தான் இருக்கும். பட் இவங்களை டெஸ்ட் பண்ணதுக்கப்புறமா நெகட்டிவாக இருக்கும். ஸோ அதுக்கப்புறமா தான் இவங்களுக்கு வந்திருக்கக்கூடிய ஒரு இன்ஃபெக்ஷன் என்ன அப்படின்னு பார்க்கும்போது இது ஒயிட் ஃபங்கஸ் அப்படிங்கிறது தெரிய வருது. இப்போதைக்கு பாட்னா, பீகார் இப்படி சில இடத்துல மட்டுமே இந்த ஒரு இன்ஃபெக்ஷன் பரவிட்டு வரதை கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ இந்த இன்ஃபெக்ஷன் வந்து கொரோனா சிம்டம்ஸ் இருக்கிறதுனால கொரோனா இல்லை அப்படின்னு நெகட்டிவ் வந்தவொடனே நம்ம விட்டுற முடியாது. ஸோ இதுக்கு வந்து எப்படி நம்ம கன்ஃபர்மேஷன் பண்ணணும் அப்படின்னு பார்த்தோம்னா எக்ஸ்ரே அப்படி இல்லைனா சிடி ஸ்கேன். ஸோ இதை எடுக்கிறது மூலமா இந்த இன்ஃபெக்ஷன் தெரியாததுனால சீக்கிரமா போய் டாக்டர்கிட்ட பார்க்க முடியாததுனால இந்த ஒரு இன்ஃபெக்ஷனோட சிவியரிட்டி அவங்களுக்கு அதிகமாயிட்டு அவங்களோட கண்களையும் அவங்க லூஸ் பண்ணுற மாதிரி நிறைய சுச்சுவேஷன்ஸ் நம்ம பார்க்குறோம். சில பேருக்கு வந்து கண் பார்வை மங்கி இருக்கு, சில பேர் வந்து அவங்களோட கண்ணையே ஆப்ரேட் பண்ணி வெளியில் எடுத்தால் தான் அந்த இன்ஃபெக்ஷன் வந்து பரவாமல் இருக்கும் அப்படிங்கிறதுக்காக ஐஸையே ரிமூவ் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஜா போன், அதாவது அப்பர் ஜா போனையே ரிமூவ் பண்ணியிருக்காங்க. ஸோ அப்போ தான் வந்து இதோட சிவியரிட்டியை நம்ம அந்த ஒரு இன்ஃபெக்ஷன் பரவாமல் இருக்கிறத கம்மி பண்ண முடியும்னு. என்ன தான் வந்து டாக்டர் வந்து ப்ராஸ்தெட்டிக் சர்ஜரி மூலிமா அந்த ஒரு ஜா போன் ரீப்ளேஸ் பண்ணிடலாம் அப்படின்னு சொன்னாலும் இந்த அளவுக்கு ஒருத்தர் போகாமல் இருக்கணும், ஸோ நம்மளோட எப்படி சொல்கிறது உறுப்புகளை பாதுகாக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்களோட இம்யூனிட்டி பவரை பெஸ்ட்டாக வச்சுக்கோங்க. அண்ட் யார் யாரெல்லாம் வந்து ஈஸியாக வந்து இந்த ஒரு இன்ஃபெக்ஷன் வந்து வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது, ஸோ அந்த கேட்டகரியில் விழுறீங்களோ நீங்கள் வந்து இன்னும் சேஃபாக வந்து உங்களோட உடம்பை பார்த்துக்கணும். ஸோ பேசிக்கலி இதுலேருந்து நம்ம விடுபடுறதுக்கு நம்ம நம்மளோட இம்யூனிட்டி பவரை பெஸ்ட்டாக பார்த்துக்கிறது தான். ஸோ சேஃபாக இருப்போம், அதே நேரத்தில் என்ன நடக்குது, என்னென்ன விஷயங்கள் இருக்குது, ஸோ பிளாக் ஃபங்கஸ்னால் என்ன, ஒயிட் ஃபங்கஸ்னால் என்ன, நமக்கு வராது அப்படின்னு நினைக்காம நம்மளோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இதை பற்றின விழிப்புணர்வையும் நம்ம ஏற்படுத்துவோம். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ மூலமா சில விஷயங்களை எனக்கு
தெரிஞ்சதை நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். ஸோ கண்டிப்பாக அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் இந்த ஒரு விஷயத்தை பற்றி தெரிவிக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த ஒரு வீடியோவை அவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் மறக்காமல் நம்ம சேனலில் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனில் ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனும் கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ஒவ்வொரு வீடியோவும் உங்களை உடனுக்குடன் வந்து சேரும். மறுபடியும் ஒரு சூப்பரான வீடியோவில் சந்திக்கிறேன். டேக் கேர், பை பை.